நாட்டு நடப்பில் நடைபெறும் நல்லதை பார் நல்லதே செய் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக பல்லடம் தொகுதியில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பல்லடம் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜோதிமணி திருப்பூர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனால் ரயில் நிலையமே ஸ்தம்பித்தது. தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் விசாலாட்சி மற்றும் ஜோதிமணி ஆகியோர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொண்டர்கள். பல்லடம் மற்றும் திருப்பூர் தெற்கு இந்த இரண்டு தொகுதிகளுமே தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம் என்ற செய்தியை நம் மக்கள் செல்வரிடம் கொண்டு செல்வோம். அதே போல மக்கள் செல்வர் நேற்று நடந்த கூட்டத்திலே தேர்தல் அறிக்கைகள் மிக அற்புதமான தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துள்ளார். அதில் மிகவும் உன்னதமானது என்ன என்று சொன்னால் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை. அந்த ஒரு திட்டமே மக்கள் செல்வரை கோட்டைக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே கொங்கு மண்டலமே வந்து திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம், அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம் என்ற செய்தியை. உங்க தொகுதியில 5 ஆண்டு குற்றச்சாட்டா எதை பாக்குறீங்க, எந்த பிரச்சனை பாக்குறீங்க? குற்றச்சாட்டா அது அடிக்கிட்டே போலாங்க, சொல்றக்கே டைம் இருக்காது. ஏன்னா மக்கள் நல பணிகள் எதுவும் நடப்பதில்லை. சுகாதார கேடு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிங் ரோடு அமைச்சு தரேன்னு சொன்னாங்க, அது செய்யவே இல்லை. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அதில் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. அது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் நாம் வந்து இப்போ மக்கள் செல்வர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் மக்கள் முன் சமர்ப்பிப்போம். 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மக்கள் செல்வர் அவர்களின் ஆசையோடு திருப்பூர் தெற்கு தொகுதியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே விருப்பமனு அளித்ததின் அடிப்படையில் வேட்பாளராக பொதுச் செயலாளரால் இன்றைக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு 2021 நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தல் அனைவருடைய பார்வையிலேயும் ஒரு கருத்தூன்றி காணப்படுகிற தேர்தலாக இருக்கிறது. காரணம், தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வாழ வைத்து அழகு பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லை, திமுகவின் தலைவர் கருணாநிதியும் இல்லை என்பதால் இந்த தேர்தல் ஏதோ போல இருக்கிறது என்று எல்லோருடைய மனதிலேயும் ஒரு கருத்து ஏற்படலாம். வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் வெற்றிடம் என்பது எங்கேயும் இல்லை. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நிரப்புவார்கள். மாநகராட்சியின் மேயராக இருந்து 600 கோடி ரூபாய் அளவுக்கு மக்களின் பணிகளை நிறைவேற்றி வைத்த உரிமையோடு இன்றைக்கு களத்திலே நிற்கிறேன். சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற 25 ஆண்டுகால கனவுகளோடு எவ்வளவு தோல்வி முகம் ஏற்பட்டாலும் பின்னடைவு ஏற்பட்டாலும் எந்த பின்னடைவையும் கண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்க கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலிலே நான் வேட்பாளராக இருக்கிறேன்.
எனக்கு வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தவர்கள் போட்டியிலே நின்றாலும் மக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதைத்தான் மக்கள் யோசிப்பார்கள். எனவே ஒரு முதலமைச்சரே களத்திலே நின்றாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறவர் சாதாரண ஆளாக இருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இவரால் என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் முடிவு அமையும். அந்த வகையிலே நான் மனதார 600 கோடிக்கு செய்த திட்டங்கள் என்னை வெற்றி பெற செய்யும் இந்த தொகுதியில். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.